வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எம்என் டிஜிட்டல் ஆடியோஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, FT003 மினி டி கோட்டரும் FT004D ரிமோட் கிட்டையும் எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, FT003 மினி டேக்கோட்டரும் FT004D ரிமோட் கிட்டையும் மெர்ஜி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ எதுக்காக மெர்ஜி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரிமோட் கிட்டில் இருந்தே நம்ம ரிமோட்லேயே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், மினி டேக்கோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் இன்புட் சோர்ஸை வந்து மாற்றிக்கலாம், அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இந்த ரிமோட் கிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிமோட் கிட்டையும் இந்த மினி டிகோடரையும் நம்ம மெர்ஜி பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ப்ளூடூத்லேயோ இல்லை பென்ட்ரைவ்லையோ ஒரு ஆடியோ சாங்ஸ் போடும்போது அது வந்து உங்களுக்கு இந்த ப்ரோலாஜிக் இந்த போர்டு வழியாக போயிட்டு ப்ரோலாஜிக் 2 வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரோலாஜிக் 2 அப்படின்னும் போது ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் ப்ரோலாஜிக் இருக்குது. ஸோ நம்ம இதை மெர்ஜி பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த போர்டிலிருந்து இந்த போர்டுக்கு ட்ராவல் ஆகி இதிலிருந்து ப்ரோலாஜிக் 2 கன்வெர்ட் ஆகி 5.1 அவுட்புட் வந்து நமக்கு ப்ரோலாஜிக் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோலாஜிக் போர்டே நமக்கு தேவைப்படாதுங்க. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கும் பட்சத்தில், சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஆப்டிக்கல்லையோ கோஆக்சியலையோ கூட ஒரு இன்புட் ஸ்டீரியோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரோலாஜிக் 2 வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நம்ம ரிமோட்லேருந்தே நம்ம இந்த போர்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்புட் சோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க கனெக்ஷன் கொடுக்கறது. ஸோ அவங்களே வந்து எல்லா ஒயரும் நமக்கு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம இங்கத்தில் அவுட்புட் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து 5.1 அவுட்புட், அதுக்காக ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. 5.1 அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1x1 நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது டிஸ்பிளே யூனிட்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஎஸ்பி அண்ட் ப்ளூடூத்துக்கு ஒரு லைனை கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அடுத்தது டிஸ்பிளே யூனிட்லேருந்து வரக்கூடியது கண்ட்ரோலர், கண்ட்ரோலிங்காக நம்ம கொடுத்துட்றோங்க. ஒயர் நல்லா பார்த்துக்கோங்க, கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி என்கோடர் ஒன்று இருக்கும். அடுத்தது FT003 கிட்டுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2 4 பின் வரக்கூடிய 2 இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு பார்த்துக்கலாம். ஸோ 3 4 பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ 4 2 இருக்குங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்கோடருக்கு ஒன்று கொடுத்துட்றோம். இது பாருங்க, ரோட்டரி என்கோடர். ஸோ ரோட்டரி என்கோடருக்கு நம்ம ஒன்று கொடுத்துட்லாங்க. ஓகேவா? ரோட்டரி என்கோடர் கொடுத்துட்டோம். அடுத்தது யூஎஸ்பிக்கு கொடுக்கணும், அதுவும் வந்து 4 தான். ஸோ யூஎஸ்பி கொடுத்துக்கலாம். யூஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், யூஎஸ்பின்னு இருக்கும் போட்டிருப்போம். ஸோ நம்ம யூஎஸ்பியை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி வந்து 12 வந்து ரெண்டுக்குமே நம்ம லைன் எடுத்துக்கோங்க. 12 நம்ம லைன் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் 12 எடுத்துக்கணும், இதுலேயும் 12 கொடுக்கணும், அதையும் 12 கொடுக்கணும். ரெண்டு இடத்துல போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒயரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தனியாக தான் ஒயர் போடணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது 3 கொடுத்துருக்குறாங்க. 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஆக்ஸ் இன்புட்டுக்காக நம்ம இந்த 3 யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள் ஆக்ஸ் இருக்குங்களா? இதுலேருந்து ஆக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஸ் இன் இருக்கும். ஓகேங்களா? ஆக்ஸ் இன் கொடுத்துருக்குமா? இந்த இடத்துல ஒரு ஆக்ஸ் இன்னுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, ஆக்ஸ் இன்னு. ஸோ இதுவும் இதை நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இது வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரிமோட் கிட்ட கண்ட்ரோல் பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும் ரிமோட் வழியாக அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இதில் கண்ட்ரோல் இருக்கும். இதில் வந்து ஒரு 4 இருக்குது பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிப்பாங்க, SWBA கிரவுண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இங்கே இருக்கக்கூடிய ரிமோட் கிட்டில் வந்து நாம் கனெக்ட் பண்ணிக்கிறோங்க.
இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த இடத்துல இருக்குங்கன்னா SWPA கிரவுண்டு. ஸோ இதுக்கும் இருக்கும் ஒரு பின்னை வந்து நம்ம போட்டு கொடுத்துடணும். ஸோ அது இதில் வந்து நம்ம அவங்க கொடுக்கல பின்னு கொடுக்கல, நம்ம தனியாக வந்து ஒரு பின்னு போட்டு ஒரு ஒயர் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்துடணும், ஒரு நாலு பின் போட்டு இல்லை நம்ம ஒயரில் சால்டர் வச்சு கூட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், வேறு சிம்பிள் விஷயம் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இங்கே ஆக்ஸ் கொடுத்துட்றோம், ஸோ இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து 5.1 அவுட்புட் வேணும் போது நம்ம 5.1 அவுட்புட் நம்ம இதில் தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ப்ரோலாஜிக் டீகோடரா இது ஒர்க் ஆகும். இல்லை 5.1 அவுட்புட் எடுத்துட்டோம்னா இந்த 5.1 அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 5.1 அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டிவிடி இன்புட் இருக்கும் பாருங்கள், 5.1 இன்புட் கொடுத்துருப்பாங்களா, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 5.1 இன்புட் டிவிடி இன்புட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு நம்ம இந்த ஒயரும் இதுவும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5.1 ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கேருந்து அதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒயர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம அதையே நம்ம மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒயரிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், அப்படினா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படின்னு சொல்லி கேளுங்கள். ஸோ நம்ம கனெக்ஷன் பண்ண உடனே இந்த ஒயர்லாம் கனெக்ஷன் பண்ணி ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டு போர்டும் வந்து ஹேண்ட் செக் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அடிஷனலாக எந்த ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்து கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.